வேதிகா எவ்வளோ அழகான குழந்தை இல்லை, 8 மாச கை குழந்தை. ஆனால் 10,000 ஒருத்தருக்கு வரக்கூடிய நோய் இந்த குழந்தைக்கு வந்திருக்கு. தண்டுவடத்தை பாதிக்கக்கூடிய இந்த நோயால வேதிகாக்கு உட்காரவோ தலையை தொக்கவோ பால் குடிக்கவோ ஏன் மூச்சு விடக்கூட முடியாத நிலைமை. இதை குணப்படுத்த மரபணு மாற்று சிகிச்சை தான் ஒரே வழி. இதுக்கு 16 கோடி ரூபாய் செலவாகும். வேதிகாவை குணப்படுத்த உங்களால முடிஞ்ச உதவியை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய மிலாப் லிங்க் மூலமா செலுத்தலாம். சிகிச்சை தாமதமாகிற ஒவ்வொரு நொடியும் வலியுடைய தீவிரம் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த கை குழந்தையோட உயிரை காப்பாத்த கைகோர் வாங்க. நாம சந்தோஷமா இருக்கணும்னா அது மற்றவரை சந்தோஷப்படுத்துவது மூலம் மட்டுமே முடியும் அப்படிவாங்க கவிஞர்கள். அது நிறைய உண்டு. அது இன்னைக்கு இசை சம்பந்தப்பட்ட பெரிய கலைஞர், திரைப்பட கலைஞர் வந்ததுனால அவர் சிவரியாவே சொல்லணும். ஏன்னா எப்பவுமே இசைக்கும் நகைச்சுவைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. எவ்வளவு பெரிய மன இறுக்கத்தில் உள்ளவனுக்கும் மன இறுக்கத்தை போக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான், ஒன்று நல்ல மெல்லிய இசை, இன்னொன்று நகைச்சுவை. அந்த ரெண்டுக்கு பொருத்தமான ஒரு கலைஞர் வந்ததுனால இந்த அந்த நிகழ்ச்சி வச்சு சொல்கிறது. அதில் நிகழ காலம் மாறிச்சு, ரீமிக்ஸ் காலம் மேலே ஒரு போயிட்டு மிக்ஸி வாங்கிட்டு வந்திருக்காரு. மிக்ஸி வாங்கிட்டு வந்து பிளக்கை சொறி போட்டிருக்காரு, தட தடன் தலைகளாக சுற்றிருக்கு. என்னையா அப்படின்னா ரீமிக்ஸியா, அது என்ன இதையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி எல்லாமே மாறிக்கிட்டு வந்ததுனால காலப்போக்கு நம்மளும் அப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு. அதில் பாடகர் வரணும், 9 மணி ஆச்சு. ஏன்னாங்க இன்னும் பாடகர் வரல, எப்போ வரப்போகிறார் பாட, வந்துடுவாருங்க, கொஞ்சம் பொறுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் தடதடன் வந்தவர் ஏதோ வயலின் இதெல்லாம் கொண்டு வர போகிறான் நினைக்கிறேன். அப்புறம் மரக்கட்டி அழிட்டு வந்திருக்காரு. அவர் மரக்கட்டி வந்து தட தடதடன்னு மேடையில் போட்டு விட்டுருக்காரு. என்னையா அவர் 8 கட்டியில் பாடுவாராம், அதுக்காக 8 கட்டி எண்ணி எடுத்து வந்திருக்கார். இதெல்லாம் வந்து கிராம பகுதியில் அதாவது ஒரு நல்ல இசை நிகழ்ச்சியை ரசிக்க தெரியாமல் ரசிக்கிறவங்க மத்தி நடக்கும். அது இந்த வில்லேஜ் பக்கம்லாம் போய் இந்த யாராவது 2 பாட்டு பாடினாங்களே, நீ எல்லாம் ஏன் நல்லா பாடலாமே, மேடல் போய் பாடலாமேனு அவன் அப்படியே தலைகால் புரியாமல் ஏதாச்சும் உளறி அடி வாங்கிலாம் வருவாங்க. அது மாதிரி கிராமத்தில் நடக்கும். காரணம், கிராமத்தில் நடக்கும்போது பயங்கரமான கிண்டல் கீழே இருந்து வரும், மேலே படுறாரு வரு பாட்டும் நானே. நைட்டு 1 மணிக்கு பாட்டை பாருங்க எப்படி பாட்டை செலக்ட் பண்ணி போகிறான்னு, பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்றாரு. கீழே தோத்து பாட்டு மட்டும் தான் நீ பாவம் நானே, புரியல உனக்கு 1 மணிக்காயா? ஏன்னா இவர் அந்த இடத்துல அங்கே செலக்ட் பண்ணாமல் தப்பு. இன்னும் இடத்துல ஒரு சிலர் ரொம்ப உற்சாகத்தில் எல்லை மீறி போயிடுது. ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, நான் வந்து சங்கீத சபாவில் பாடியிருக்கேன், நான் கலாசபாவில் பாடியிருக்கேன், பயங்கரமான கைதிட்டு இதை விட நம்ம ஒன்று பெஸ்ட்டாக சொல்லணும்னு சொல்லி இவர் நான் லோக்சபாவில் பாடியிருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு. தப்பு தப்பு இருக்கிருக்காங்க, ஏதாவது லோக்சபாவில் எப்படி பாட முடியும், ஃப்ளோவில் வந்துச்சுன்னா எதவாச்சும் மாட்டு செஞ்சுருது. ஒரு அரசர் இருந்தார், அவருக்கு இசை ஞானமே கிடையாது. அவர்கிட்ட ஒரு ஆள் பாட வந்தார், ஏ எனக்கு ஒன்றும் தெரியாதையா, அவன் பாட்டு பாடி ஒன்று வேணா நீங்கள் உட்காந்துருங்க, உங்கள் விரலில் ஒரு நூலை கட்டிக்கிட்டு நான் அந்த ரூமில் உட்காந்துருக்கேன், அவன் நல்லா பாடும்போது அந்த நூலை இழுப்பேன், நீங்கள் சூப்பர் அப்படின்னுங்க. ரெடிய ரசிகராக இருப்பார் சொல்லி ரெடியாக உட்காந்தாச்சு. அவர் பாட ஆரம்பித்தார், நூலை கட்டு மணிக்கு விரல்லேருந்து அங்கே இருந்துருக்கு அப்படின்னு இழுத்தால அடாடா அடாடா பிரமாதமே நொறுக்கி அழிட்டையா. மறுபடியும் சொல்லிட்டு அட்டா அட்டா சே சே பிச்சுட்டையா. இப்படியே 4 தடவை சொல்லி 5 நிறுத்து 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 நூல் அந்த வச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு இங்கே கரெக்டாக வந்தாச்சும் அவன் அங்கே வாய்ஸ் கொடுக்க முடியும். இந்த மாதிரி நல்ல ரசிப்பு தன்மையிலாட்டி எந்த ஒரு கலை எடுக்காது. கண்ணதாசன் செஞ்சல்ல மாதிரி ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதமன்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சந்தோஷம். இளைஞர்களுக்கு என்ன சந்தோஷம், அவங்க பேசினாத்தான் கவிதையாக பேசுறது. இந்த பிள்ளை சொல்லிடுச்சு, அப்பா என் காதலே இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லையே, என்னடி ஏன் தப்பாக நடந்துக்கிட்டானா, என்னையுமே கல்யாணம் பண்ண முடியாது, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு லவ் பண்ணீங்க, லவ் பண்ணுற மாதிரி போச்சு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரி ஹிட்லர் 3 லட்சம் மக்களை கொன்று கூச்சவே அவை இறந்தது காதலிக்காக, காதலிக்காகவே இருந்தான். நெப்போலியன் துப்பாக்கியிலே பல் துளைக்க ஒரு பெரிய வீரன், அவை இறந்தது காதலிக்காக. அப்போ கொடுமையான மனசுக்குள்ளே கூட ஒரு நல்ல காதல் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து காதலை வாழ வைத்து விட்டு இறந்து போனாங்க. இன்றைக்கி பல பேர் வாழ்ந்துக்கிட்டு காதலை சாகடிச்சுட்டு இது விதமாக லவ் பண்ணுறாலாம் பார்த்தா பயமாக இருக்குது நம்ம சில நேரத்தில். அப்புறம் ஆரம்பிப்பான், தொட்டு தொட்டு அந்த பிள்ளை பேசியிருக்கான், ஏங்க நம்ம காதல் எது வரைக்கும் நினைக்கிறீங்க, உனக்கு ஒரு புருஷனும் எனக்கு ஒரு பொண்டாட்டி வர வரைக்கும் தான், அப்போ என்ன நினச்சிருக்காங்க மித்த வேணும்னு நம்மளுக்கு ஒன்று தெரிய வேணும். இது காதல் ஒரு பகுதி. இதை முடிச்சுட்டு இன்னொன்று வரும், அங்க தான் கல்யாணம் வீட்டில் நடக்கும். வீட்டில் உள்ள சுவாரஸ்யமான விஷயம், மைல்ட் ஆரம்பிக்கும் காலையில் 8 மணிக்கு ரேஸ் ஆரம்பிக்கும். அந்த பிள்ளை அப்படி இட்லியை வச்சு சாம்பாரை ஊற்றும், சாம்பாரில் உப்பு இல்லையோ போதும் நீ கிளிக்கிற கிளிக்கு, இதான் ஆரம்பிக்கிற சண்டை, உதவி சண்டை அடுத்த வரையிலும் தொடங்கிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். அப்படியே பிச்சைக்காரன் வந்தேன் வெளியே, அம்மா தாயே 2 கண்ணு தெரியாதேம்மா, ஏதாவது பிச்சை விடுமா மகாலட்சுமியே அப்படின்ட்டுருக்கான். வீட்டுக்காரர் சொன்னார், போடுமா அவனுக்கு பாவம், உண்மையிலே 2 கண்ணு தெரியாது போல, நீங்கள் எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க, உன்னையே போய் மகாலட்சுமிட்டே இல்லை, அப்புறம் அவனுக்கு 2 கண் தெரியாது என்ன செய்யும், பிச்சை வாங்கணுன்னே சொல்லியிருக்கான், மங்களம் உண்டாகட்டும் சப்புன்னு அடித்தார் பிச்சைக்காரனை. ஏற்கனவே அவன் 7 தடவை உண்டாயிட்டா போதும், நாங்கள் அதை சிரமப்பட்டுக்கிட்டு மறுபடியும் மங்களம் உண்டாகட்டுமா, குண்டா உண்டாகி குண்டாகி ஏகப்பட்ட விஷயம் முடிஞ்சிச்சா பேசாம மரியாகும். இப்போ இந்த ஆண்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன புரளி பேசிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆச்சரியமாக இருக்கும். இன்னொரு ஆள் ரத்த காயத்தோடு வந்திருக்காரு, என்னையா ரத்த காயா, என் மனைவி துணி துவைச்சாயா, துணி துவைச்சிக்கு உடம்புல ஏன் ரத்த காயா, உடம்புல இருக்கும்போது துவைச்சாயா, அப்படியே சாத்திருக்கா சத்து சத்து சத்து, அது அதிரியாமல் அவன் அப்படி ஒரு வீடியோ போட்டு பேசியிருக்காரு.
ஒவ்வொன்றும் சோறாச்சுமா, இன்னும் சிலர் வித்தியாசமா. நேற்று என் மனைவியை திட்டு திட்டும் திட்டினேன், ஆனால் பதிலுக்கு எதிர்த்து திட்டலையா? இப்படி இருக்கணுமே கண்ட்ரோல். ஏன் அவள் வீட்டில் இருந்தா தானே இவனா கதவை பூட்டிக்கு சும்மா உரிக்கிறவன் அள்ளிடுவேன் சொல்லி இவனா கற்பனையில் பேசியிருக்கான். நடக்கும் அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு படி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போய் நடக்கும் சில சம்பவம். எங்க இங்கே வாங்க, வேலைக்காரிக்கு 2 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தீங்களாமே. நீ தாண்டி சொன்ன வேலைக்காரிக்கெலாம் ரொம்ப இடம் தராதுன்ட்டு அந்த 2 சென்ட்டோட முடிச்சிருக்கானு. இவனாச்சு யோசிச்சுமா இந்த அர்த்தத்தில் எப்படி கண்டுபிடிப்பாயின்னு சொல்லி அவன் பாட்டுக்க இன்னும் இன்னும் சிலர் சுவாரஸ்யமா இவங்களுக்குள்ள வந்துடும். என் மனைவி வேகமாக சமையல் பண்ணுவான், இவர் என் மனைவி வேகமாக சமையல் பண்ணுவான். அவன் பாட்டுக்க சாதாரண உட்காந்து அதில் ஒரு சந்தோஷம் தான். இன்னொரு பிரிச்சு விஷயம், அவனுக்கு துக்கம்டாத்தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த காலேஜில் பார்ப்பீங்க, உனக்கு எத்தனை அரியர், 4 எனக்கு 5 ஆவா அப்படின்னு சந்தோஷம் வைப்பாங்க. ஏன்னா நம்மளோட புரிஞ்சிடக்கூடாதுன்றக்காது. அது மாதிரி அவன் இரான்னு துக்கத்தை சொன்னா இவனுக்கு உற்சாகம். அப்புறம் சொல்லு, என் மனைவிலாம் சமைச்சான்னா மூக்கை பிடிச்சிட்டு சாப்பிடுவேன். என் மனைவி சாப்பிட்டா மூக்கை பிடிச்சிட்டே சாப்பிடுவேன், வாயில் வைக்க முடியாது கன்றாக. யாராவது எங்கள் வீட்டுக்கு விருந்தாட்டி வந்தால் என் மனைவி டீ போட்டு கொடுப்பாயா? அப்படியா, பரவாயில்லையா. அப்படி அதுக்கடுத்து என் ஜென்மத்துக்கு எங்கள் வீட்டை பக்கம் வரமாட்டேன், அப்படி ஒரு டீயாக இருக்கும். ஏன்னா 2 விதமான டீ இருக்குது, வீட்டுக்கு வர்றது ஒன்று, இனிமேல் என்றைக்குமே வராமல் போகிறதுக்கு ஒன்று. அதை நம்ம கலாச்சாரத்தில் பார்க்குறது. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்று உன் மாமியார் ஆட்டோக்காரி மோதிட்டானமே, சும்மா விட்டேன். அதை எப்படி சும்மா விடுவேன், 500 கொடுத்தானே விட்டேன். ஏன்னா ஏற்றிக்கொள்ள அது விரும்பியிருக்கா. இன்னொரு தடவை போதுனா ஆட்டோவே வாங்கி கொடுப்பாவோல. இன்னொரு பழம்பரிய நம்ம நிகழ்ச்சி அதிகமாக மன்னர் சோக்கு சொல்ல, மன்னர் காலத்து சோக்கு நம்ம பழைய படங்கள்லேயே பார்த்துட்டு நின்றுக்குறோம். அதில் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்க மன்னர் சொல்கிறார், நாட்டுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, என்ன உங்களை பற்றி ரொம்ப தாறுமாறாக பேசிக்கிறாங்க, அந்தாலும் முத்தம்னா ஓடியாரியான் உத்தம்னா ஓடியே ஓயிடுறான் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ரொம்ப தான் பேசிக்கிட்டாங்க. இன்னொரு ஆள், மண்ணா எதிர்ப்படை மண்ணை வந்து உங்களை போகிறது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியா, உடனே சுரங்கப்பாதையை தோல்ட்டி அது வழியாக போகணும். லூசு போல அவன் சுரங்கப்பாதையிலே வந்துக்கிட்டு இருக்கான், நீ வந்து அதுலேயே போய் அடிமை ஆகாத. அப்புறம் மன்னரை ரேச பின்பக்க ஒரு ஆள் இடிச்சிட்டான், போய் தண்டனை நிவர்த்தி விட்டாங்க. என்ன தைரியம் இருந்தால் நீ மன்னரவே இடிச்சிருப்பேன், தண்டனை கொடுங்க அப்படின்னு. ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஐயா நான் மன்னர்ந்து இது தெரியாதுங்க, இல்லாட்டி இடிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் யாருன்னு நினச்சிடுச்சா? நான் மகாராணி தான் இடித்தேன், அது கடைசியில் மன்னர் தான் நான் என்ன தகுந்த. இதுக்கு அடி கொடுக்க போகிறாங்க, அவன் மகாராணி வரை உள்ளே சேர்த்துட்டு வந்திருக்கான். 6 லிஞ்சாவும் 100 லிஞ்சாவுன்றாங்க, உங்களுக்கு 4 லிஞ்சாவதியா, நீங்கள் பயப்படாதீங்க, சொன்னதுக்கு நான் கொலை செஞ்சாரு. இந்த மாதிரி நகைச்சுவை சந்தோஷமான விஷயங்களை தொகுத்து தொகுத்து சொல்கிறதா நம்ம நிகழ்ச்சி நோக்கம். அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறது, அதாவது எப்படி போராடிக்கிற விஷயத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறது அப்படின்னு. போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு, நண்பர் கேட்டார், என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. சீல் குத்துற வேலைங்க. சீல் குத்து தினமும் 30 நாளுமே சீல் குத்துறீங்க, போராடிக்காதா? ஏன் அடிக்காது? நான் தினமும் தேதியை மாற்றுவோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம், அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன். பர் தேதியை மாற்றுன்னு சொல்லி போதும்ன்ற மனம் தான் மகிழ்ச்சியோடு உச்சக்கட்டப்படுவாங்க. அதுமா தெரியும், சப்பாத்தி கல்லின்னு சொல்லி ஒரு செடி இருக்கும், அது முள்பகுதியாக இருக்கும், பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பொறாம பக்கத்தில் வாழையெல்லாம் வலுவல்னு இருக்கே நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி வனத்தேவதை வச்சு என்ன வேணும், எனக்கு தங்கத்திலே இலை வேணும், சரி அப்படியே படைச்சு மறுநாள் இலையை காணேன். எவனா தங்கத்திலேருந்து விடுவானா, பிடிச்சி போயாச்சு முடியலையே அப்படின்னு. வேறு என்ன வேணும் அப்படின்னு, கண்ணாடியிலே இலை வேணும், கண்ணாடி மாதிரி உடஞ்சிருச்சு, இது நிரந்தரம் இல்லையே, ஆசைப்பட்டெல்லாம் போகுது. அடுத்து ரொம்ப வளவளப்பாக சைனிங்காக இருக்கணும் அப்படின்னா வாழை இலை மாதிரி சைனிங்காக இருந்துச்சு, அதை ஆடுதுன்ட்டு போயிடுச்சு. வேறு ஆடு கடிக்காது உடையாதது, யாரும் கொள்ளையடிக்காத ஒரு இலை வேணும் அப்படின்னா மறுபடியும் சப்பாத்தி கல் இலையே வந்துச்சு, இதுதான் உனக்கு நிரந்தரம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் அடுத்து அடுத்துன்ற எதிர்பார்க்கிறத விட இந்த நேரத்தை சந்தோஷமாக பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி, வாழ்வது ஒரு முறை அதில் வாழ்த்துட்டு தலைமுறை என்று இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நண்பர்கள்.